ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் டூ. இஃப் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ்பிளை, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து டுவெல்த் மேத்ஸு. இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸசைஸ் 2.4 பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 2.4, இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஃபைண்ட் த ஃபாலோயிங் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவத்தில் கண்டுபிடிக்கணும். செவ்வக வடிவம்னா என்ன சொல்லியிருக்கோம், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி இந்த வடிவத்தில் நம்ம கொண்டு வரணும். ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட், மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதி இந்த மாதிரி எழுதணும். இதில் ஆர்இ அப்படின்னா இதனுடைய மெய்ப்பகுதியை எடுக்கணும், ஆர்இ அப்படின்னா ரியல் பார்ட். நம்ம எல்லாம் சிம்பிளை பண்ணிகிட்டே வந்து ஃபைனலாக ரியல் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். ரியல் பார்ட்னா என்ன, மெய்ப்பகுதி. இந்த மெய்ப்பகுதியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். அப்போ திஸ் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் 1/z, 1/z அப்படிங்கிறப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். அப்போ நம்ம என்ன எடுப்போம், காஞ்சுகேட் எடுப்போம் இல்லையா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஐ ஒய், ஸோ ரியல் பார்ட் ஆஃப் 1/x ப்ளஸ் ஐ ஒய், தென் இணை எண்ணால் மேலேயும் கீழேயும் நம்ம பெருக்கணும். ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா மைனஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் எக்ஸ். இது என்ன எண்ணு சொல்லுவோம், இணை எண். இணை எண்ணால் தொகுதியையும் பகுதியையும் பெருக்கிறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை காஞ்சுகேட். ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய், கீழே ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஐ ஸ்கொயர்டில் ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸும் இந்த மைனஸும் இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து நமக்கு என்னென்னு மாறிடும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஸோ தட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நமக்கு தேவையானது ரியல் பார்ட் மட்டும்தான். அப்போ ஆன்சரு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். திரும்பவும் ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ் த ரியல் பார்ட், ரியல் பார்ட் ஆஃப் 1/z. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் சம். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், ரியல் பார்ட் ஆஃப் ஐ இஜெட் பார். இஜெட் பார் அப்படிங்கிறது இப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னா இஜெட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். ஸோ இஜெட்னுடைய காஞ்சிகேட் வந்து இஜெட் பார், இஜெட்னுடைய இணை எண் இஜெட் பார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், ஐ பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ஐயை உள்ளே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் ஐ மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் தென் ஒய். ஸோ ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ்ஐ ஐ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னா, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஐ ஸ்கொயர்டுக்கு ஒரு மைனஸ் வரும், அப்போ ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஒய். ஸோ ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ப்ராப்பராக எழுதுனா ஒய் ப்ளஸ் ஐ ப்ராக்கெட் எக்ஸு. அப்போ இதனுடைய ரியல் பார்ட் என்ன, ஒய். தேர்ஃபோர் ஒய் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் ஆஃப் த சம். அதாவது ஒய் என்பது மெய்ப்பகுதி, ஒய் என்பது மெய்ப்பகுதி. ஸோ அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் த்ரீல இமேஜினரி பார்ட், இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப் 3z. என்ன எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் தென் 4 இஜெட் பாரு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் தென் மைனஸ் 4i. ஸோ ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப் 3 உள்ளே கொண்டு போனால் 3x ப்ளஸ் 3yi தென் 4x மைனஸ் 4yi மைனஸ் 4i. இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3x, இங்கே வந்து முதல்ல ரியல் பார்ட்டை தனியாக எழுதிடலாம், 3x ப்ளஸ் 4x. அடுத்தது ஐயை காமனாக எடுத்துக்க, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 3y, இது எழுதிட்டோம் 3y
then minus 4y, then minus 4. So equal to imaginary part of 3x plus 4x plus I bracket 3y minus 4 என்ன minus y, then இங்க minus 4. So நமக்கு தேவை இமேஜினரி பார்ட் மட்டும். இது வந்து ரியல் பார்ட், திஸ் ஒன் இஸ் இமேஜினரி பார்ட். இது மெய் பகுதி, இது கற்பனை பகுதி. நம்ம க்வெஸ்சனில் கற்பனை பகுதி மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போது இந்த ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடுது. இந்த ஐக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்துடுது. தேர்ஃபோர் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஸ் த இமேஜினரி பார்ட் ஆஃப் த சம்.